வணக்கம். இந்த பதிவில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். விடை கொள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். தலைமுடியை கட்டாமல் அழுத்த விட்ட நிலையில் நீங்கள் விளக்கேற்றக்கூடாது. பெண்கள் தங்களை மங்களகரமான அலங்கரித்து கொண்டு பிறகுதான் நீங்கள் பூஜை அறைக்கே செல்ல வேண்டும். விளக்கேற்றும் போது மன மகிழ்ச்சியுடன் விளக்கேற்ற வேண்டும். எதையோ நினைத்து கொண்டோ சோகத்துடனோ விளக்கேற்றக்கூடாது. நீங்கள் வடக்கு பார்த்து நின்று கொண்டு கிழக்கு பார்த்து விளக்கேற்ற வேண்டும். தம்பதியினர் இருவரும் தட்சிணை தானம் கொடுக்கும்போது இருவரும் சேர்ந்து கொடுக்க வேண்டும். வீட்டிற்கு பத்திரிகை கொடுக்க வந்தால் இருவரும் சேர்ந்து வாங்க வேண்டும். திருமணம் போன்ற விசேஷங்கள், கோவில்களுக்கு, குலதெய்வ கோயில்களுக்கு செல்லும் போது இருவரும் சேர்ந்து செல்ல வேண்டும், தனியாக செல்லக்கூடாது. விளக்கேற்றும் போது விளக்கின் கீழ் கோலமிட்டு ஏற்ற வேண்டும். தினமும் மாலையில் அல்லது குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமையிலாவது வீட்டு வாசற்படியில் இரு பக்கமும் சிவப்பு திரை போட்டு விளக்கேற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் போன்ற நெய்வேத்தியம் வைத்து சுவாமிக்கு படைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையில் பெண்கள் தங்களின் கைகளால் யாருக்கும் காசு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கும் வீடுகளில் உள்ள பிரச்சனையை நம் வீட்டில் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பது தவிர்ப்பது நல்லது. 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது தங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நற்பலன்களை கொடுக்கும். காலை எழுந்தவுடன் பெண்கள் முதலில் வாசலை பெருக்கு தண்ணீர் தெளித்து கோலமிடுவது மிகவும் சிறப்பானது. தெற்கு திசை நோக்கி நின்று கொண்டு கோலமிடக்கூடாது. அதுபோல அமர்ந்து கொண்டும் முட்டி போட்டு கொண்டும் கோலமிடுதல் அதிர்ஷ்டத்தை நம்மிடமிருந்து குறைக்கும் செயலாகும். அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலமிடக்கூடாது. அமாவாசை விரதம் முடித்து பூஜை செய்து முடித்த பின்னர் மாலை வேளையில் கோலம் போடலாம். வெள்ளிக்கிழமை நாட்களில் கசப்பு சுவை கொண்ட பாகற்காயை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. இவ்வாறு செய்வதால் பாவம் வந்து சேரும் என்று கூறுவார்கள். கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கும் போது பெண்கள் கால்களை மடக்கி மண்டியிட்டு தலையின் நெற்றி பகுதி தரையில் படுமாறு வணங்க வேண்டும். பெருமாள் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கும் துளசியை தலையில் வைத்து கொள்ளக்கூடாது. கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிவிட்டு அங்கு அமர்ந்து தேவையில்லாத கதைகளை பேசி கொண்டிருக்கக்கூடாது. கோவிலில் உள்ள சிலைகளை நாம் தொடக்கூடாது. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.